அமெரிக்காவில் கடந்த நவம்பர் மாதத்தில் நடைபெற்ற அதிபர் தேர்தலில் ஜனநாயக கட்சி சார்பில் போட்டியிட்ட ஜோ பைடன் வெற்றி பெற்றார். இதையடுத்து வாஷிங்டனில் உள்ள கேபிட்டல் கட்டட வளாகத்தில் நேற்று நடைபெற்ற விழாவில் நாட்டின் 46வது அதிபராக அவர் பதவியேற்றுக் கொண்டார். அந்நாட்டின் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஜான் ராபர்ட்ஸ் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். I, Joseph Robinette Biden Jr., do solemnly swear that I will faithfully execute the office of President of the United States. Office of President of the United States. Congratulations, Mr. President. முன்னதாக 49வது துணை அதிபராக தமிழகத்தை பூர்வீகமாக கொண்ட கமலா ஹாரிஸுக்கு உச்சநீதிமன்ற நீதிபதி சோனியா சோட்டோமேயர் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இதன் மூலம் அமெரிக்காவின் முதல் பெண் துணை அதிபர், முதல் கருப்பினத்தை சேர்ந்தவர் மற்றும் தெற்காசியாவை சேர்ந்த முதலாவது பெண் ஆகிய பெருமைகளை அவர் பெற்றுள்ளார். இவ்விழாவில் பேசிய ஜோ பைடன் அனைத்து அமெரிக்கர்களுக்கும் அதிபராக செயல்பட உள்ளதாக தெரிவித்தார். உலக நாடுகளுடன் நட்புறவை பேண உள்ளதாகவும் அவர் கூறினார். Today, we celebrate the triumph not of a candidate, but of a cause, the cause of democracy. The people, the will of the people has been heard, and the will of the people has been heeded. We've learned again that democracy is precious, democracy is fragile. And at this hour, my friends, democracy has prevailed. இந்த விழாவில் முன்னாள் அதிபர்கள் பராக் ஒபாமா, ஜார்ஜ் புஷ், பில் கிளின்டன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். எனினும் அதிபராக பதவி வகித்து வந்த டொனால்ட் ட்ரம்ப் கலந்து கொள்ளவில்லை. 46வது அதிபராக பதவியேற்றதை தொடர்ந்து தனது அலுவலகத்திற்கு சென்று ஜோ பைடன் பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டார். அப்பொழுது முதல் கட்டமாக 17 உத்தரவுகளை அவர் பிறப்பித்தார். அதன்படி அமெரிக்காவில் பொது இடங்களில் முகக்கவசம் அணிவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. அதேபோல இன சமத்துவத்தை உறுதிப்படுத்துவது, பாரிஸ் பருவநிலை மாற்ற உடன்பாட்டில் மீண்டும் இணைவது உள்ளிட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. இது குறித்து ட்விட்டரில் பதிவிட்டுள்ள பைடன், தனது உத்தரவுகள் மூலம் கொரோனா நெருக்கடி மற்றும் பருவநிலை மாற்ற விவகாரத்தில் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்று குறிப்பிட்டுள்ளார். வரும் நாட்களில் மேலும் பல்வேறு உத்தரவுகளை பிறப்பிக்க உள்ளதாகவும் ஜோ பைடன் தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக ட்விட்டரில் பதிவிட்டுள்ள அவர், அதிபர் ஜோ பைடனுக்கு தனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்றும், இந்தியா அமெரிக்கா நல்லுறவை வலுப்படுத்த பைடனுடன் இணைந்து பணியாற்ற ஆவலுடன் இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இந்தியா அமெரிக்கா நல்லுறவை இதுவரை இல்லாத வகையில் புதிய உச்சத்திற்கு கொண்டு செல்ல உறுதி பூண்டுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். இதேபோல கமலா ஹாரிஸுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ள பிரதமர் நரேந்திர மோடி, இது வரலாற்று பூர்வமான தருணம் என்றும், இந்தியா அமெரிக்கா நல்லுறவை மேலும் வலுவானதாக மாற்ற அவருடன் இணைந்து செயல்பட ஆர்வமுடன் இருப்பதாகவும், இந்திய அமெரிக்க நல்லுறவு உலகத்திற்கே பயனளிக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இதேபோல உலக நாடுகளின் தலைவர்களும், ராகுல் காந்தி உள்ளிட்ட இந்திய தலைவர்களும் ஜோ பைடன் மற்றும் கமலா ஹாரிஸுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர்.